எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் கலக்கல் ஸ்டார் பரமேஸ்வரன் பேசுகிறேங்க. டி ராஜேந்திர சார் வந்து ஒரு விஷயத்தை பேசினார், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதாவது வந்து அவராண்ட ஒரு நல்ல மனிதர்கள் வந்து நிச்சயமாக நம்ம அரசியலுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம். அரசியல்னால் எதுக்காகனா சினிமாவுக்கு அரசியல், சரிங்களா? நாட்டுக்கு அரசியலாக அவர் வரல, சினிமாவுக்கு அரசியலாக வர்றாரு. இப்போ சினிமாவுக்கு அரசியலாக வர்றதுனால அவர் நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து கண்டிப்பாக நம்ம திரைப்படங்கள் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நொந்து போச்சுங்க. திரைப்படம் வந்து சினிமா பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஆள் கிடையாது, தேட்டருக்குள்ளே உட்கார்றதுக்கு இன்றைக்கி ஆள் கிடையாது. நல்ல கதை கொடுத்தா அந்த கதை கேட்குறதுக்கு இன்றைக்கி ஆள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் நல்ல ஒரு ரசிகர்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் டி ராஜேந்திரன்லாம் அன்றைக்கெல்லாம் வந்து அவர் கொடுத்த படமெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம கிட்டான படம. அத்தனை படத்துக்கும் கூட்டம் வந்து மாறாத கூட்டம் வந்துச்சுங்க. ஆனால் இன்றைக்கும் படம் வந்து ஜெயிக்குங்க. ஆனால் இன்றைக்கி நல்ல விஷயத்தை கொடுக்கணும். இன்றைக்கி பெரிய பெரிய விஐபிக்கு, பெரிய பெரிய ஆளுகிட்ட தான் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்குதுங்க. ஏழைப்பால கஷ்டப்படுறவங்களுக்கு இன்றைக்கி எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. சினிமா படத்தில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணுங்க. நாம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னா சின்ன சின்ன கம்பெனி வந்து வளரணும், சில தயாரிப்பாளர்கள் வந்து நொந்து நூலாகி இன்றைக்கி கடன் கட்ட முடியாத வட்டிக்கு வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நிலை கண்டிப்பாக டி ராஜேந்திர ஆட்ட ஒரு நல்ல மனிதர் வந்தார்னா நிச்சயமாக இந்த நிலைகள் மாறும். இந்த சினிமா படங்கள் ஒவ்வொன்றும், தேட்டருக்கு போகக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள், சினிமா படங்கள் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல முடிவு நிச்சயமாக கிடைக்குங்க. இன்றைக்கி கில்கிலிருந்தும் தயாரிப்பு சங்கத்திலிருந்தும் இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி புதுப்படங்கள் வர்ற ஒவ்வொரு படங்கள் இன்றைக்கி ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே அமைய மாட்டேங்குது. இது ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்துங்க ஒரு படம் எடுக்கும்போது நல்ல வெற்றியை தேடி வந்துச்சுங்க. இன்றைக்கி அந்த வெற்றியை வந்து தேடி வரமாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. ஆனால் நல்ல கதை கொடுத்தா கூட அந்த கதை ஜெயிக்க மாட்டேங்குது. நல்ல மனிதர்கள் வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக ஆக முடியுங்களா? நீங்களே சொல்லுங்க. எல்லாருமே மனிதர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குது. சினிமாவில் ஜெயிக்கணும், நல்லா வரணும், சாதிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம நாட்டுக்கு வந்து நல்ல விஷயங்கள் கதை கொடுக்கணும்னு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வர்றாங்க. அவங்க நிலைமையை கண்டிப்பாக புரிஞ்சுக்குங்க. ஆனால் அந்த கஷ்டத்தில் நானும் ஒரு ஆள், சரிங்களா? உங்கள் கலக்கல் ஸ்டார் பரமேஸ்வரன் நானும் ஒரு ஆள், கண்டிப்பாக சொல்கிறேன். டி ராஜேந்திர சார் ஆட்ட வேறு யாரும் வந்து அவரை போல ஒரு நல்ல மனிதனுக்கு கண்டிப்பாக நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அவர் முன்னால் வந்தார்னா படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு, அவர் சிறிய வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபீல்டுக்குள்ளே வந்தாருங்க. அவர் வந்து ஒரு பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட கஷ்டம். அந்த கஷ்டப்பட்டு அவர் படத்துக்கு, சொந்த படத்துக்கு கூட டிக்கெட் எடுத்து படம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்பட்ட டி ராஜேந்திர சார் அவராட்ட ஒரு நல்ல மனிதர் வந்தார்னா கண்டிப்பாக நம்ம ஃபீல்டு ஜெயிக்கும், நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்கள் கொடுப்பீங்கிற ஒரு நம்பிக்கையில் உங்கள் கலக்கல் ஸ்டார் உங்ககிட்ட ஆதரவு கேட்குறேன். தயவு செஞ்சு ஆதரவு அவருக்கு கொடுங்க. நம்ம படங்கள், சினிமா வாய்ப்புகள் கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறட்டு. நன்றி, வணக்கம். உங்கள் கலக்கல் ஸ்டார் கேட்குறேன், பணிவோடு கேட்குறேன், ஒரு நல்ல மனிதருக்கு வாய்ப்பு கொடுங்க. நம்ம சினிமா துறை வந்து ஜெயிக்கணும், நாம் நல்லா இருக்கணும். நம்மளுக்கு பின்னாடி எத்தனையோ பேர்கள் வந்து வளரணும், முன்னுக்கு வரணும். இதுக்கு நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க சார், நன்றி.